வியூவர்ஸ் இன்னைக்கு ரொம்ப கவலையான செய்தியை பத்தி பார்க்க போறோம். இந்த நியூஸை கேட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் கதிகளெங்கி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சின்னத்தல சுரேஷ் ரெய்னா 73வது சுதந்திர தினத்துல தல டோனியோடு ஓய்வு அறிவிச்சிட்டாருனோ, செப்டம்பர் மாசம் நடக்க போற ஐபிஎல் போட்டிகள்ல இருந்து விலகிட்டாருனோ எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஐபிஎல் போட்டிகள்ல இருந்து சுரேஷ் ரெய்னா ஏன் விலகி போனாருன்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாசம் 19ஆம் தேதி சுரேஷ் ரெய்னாவுடைய மாமா பஞ்சாப்ல படுகொலை செய்யப்பட்டாராம். மேலும் அவருடைய உறவினர்கள் பலத்த காயத்தோடு சிகிச்சை பெற்று வராங்க. 19ஆம் தேதி சுரேஷ் ரெய்னாவுடைய மாமா வீட்டுல கொள்ளையர்கள் பணத்தை திருட வந்திருக்காங்க. அதை தடுத்து நிறுத்த போன அவருடைய மாமாவை அடிச்சு பலமா தாக்கி இருக்காங்க. அன்னைக்கு இரவே அவருடைய மாமா அசோக் குமார் இறந்து போயிட்டார். அசோக் குமார் அவர்களுடைய 80 வயசு அம்மா, மனைவி ஆஷா தேவி, மகன்கள் அபினும் கௌஷலும் பலத்த காயங்களுடன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரமான நிலையில இப்பதான் இந்த செய்தியை வெளியே விட்டுருக்காங்க. கொள்ளை கொலை சம்பவங்களால இன்னைக்கு சுரேஷ் ரெய்னாவுடைய குடும்பம் மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் பாதிப்புக்கு ஆளாகி இருக்காங்க. இந்த கொலை சம்பவத்தை பத்தி போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க. இந்த சம்பவத்தை பத்தி வெளியான செய்திகள் மக்களுக்கு இடையில பெரிய பயத்தை உருவாக்கி இருக்கு. சுரேஷ் ரெய்னாவுடைய மாமா ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். பஞ்சாப் மாநிலம் பாத்தான்கோட் மாவட்டம் தாரியால் கிராமத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ் மேற்கொண்ட அடிப்படை விசாரணையில அசோக் குமாரும் அவர் வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் தெரேஸ்ல தூங்கிட்டு இருந்த நேரத்துல இந்த அசம்பவம் நடந்ததா சொல்றாங்க. வீட்டுல இருந்த பண நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டதா சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மாமாவுடைய இறுதி சடங்குகளை பங்கேற்கணுன்றதுக்காகவே ஐபிஎல் தொடர்கள் இருந்து விலகி அவசர அவசரமா தாய்நாடு திரும்பி இருக்கிறாரு சுரேஷ் ரெய்னா. பிரபல இந்தியன் கிரிக்கெட்டரோட சொந்தக்காரங்களுக்கு இப்படி நடந்ததுனால ஒட்டுமொத்த இந்தியாவும் கிரிக்கெட் உலகமும் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. மிஸ்டர் அசோக் குமார் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்ன்றதுக்காகவும், அவருடைய குடும்பத்தினர் நல்லபடியா வீடு திரும்பணும்ன்றதுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். வியூவர்ஸ், சுரேஷ் ரெய்னா இயல்பாவே நல்ல குணம் படைச்சவர். இந்தியாவில கொரோனா பரவல் உச்சத்துல இருந்தப்ப நாட்டு மக்களுக்காக 52 லட்சம் ரூபாய் வாரி கொடுத்தவர். அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது நியாயமே இல்ல. சுரேஷ் ரெய்னா அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்ன்றதோ இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னா அவர்களுடைய உறவினர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.